யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிப்போம் தெரியுமா. ஆனால் அப்படியே பரவி 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 கடைசியில் சீக்கிரட்டாக இருக்கவே இருக்காது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கும் அப்படி தான். அத்தனை பேர் என்ன படிங்க படிங்கன்னு சொன்னீங்க, அப்படி பார்த்தா அத்தனை பேரும் படிச்சிட்டிங்க. அப்போ அது சீக்ரெட்டே கிடையாது. ஆனால் புக்கு பேர் மட்டும் த சீக்ரெட். இந்த புக்குக்கும் த பவர் ஆஃப் யூர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த புக்குக்கும் ஒரு பெரிய சிமிலாரிட்டி இருக்குது. அதில் நம்ம என்ன சொன்னோம், நீங்கள் நினைக்கிற தாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ அவன் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறான், அதான் ஆக்ஷனாக மாறுதுன்னு சொன்னவான். இவங்க ஒருபடி மேலே போய் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்க சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கான் தெரியுமா, அவன் மட்டும் நீங்கள் சொல்கிறத கேட்கல, அதையும் தாண்டி இந்த யூனிவர்ஸே நீங்கள் சொல்கிறத கேட்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த யூனிவர்ஸில் நம்ம பார்க்குறதும் சரி, நம்மளால் பார்க்க முடியாத பல விஷயங்களும் சரி, எல்லாமே வந்து எனர்ஜியால் தான் வந்து மேடப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஒரு சின்ன விஷயத்துலேருந்து அப்படியே பெருசாக வெடிச்சு பூகமாக இந்த பிக் பேங் தியரிலாம் பார்க்கும்போது எனர்ஜினால தான் இந்த யூனிவர்ஸே கிரியேட் ஆயிருக்கு. அதில் இருக்க ஏர்த் ஆகட்டும், மூன் ஆகட்டும், சன் ஆகட்டும், மவுண்டன்ஸ் ஆகட்டும், இல்லை நம்மளாகட்டும், நம்ம எல்லாருமே வந்து எனர்ஜி தான் அப்படின்னா, ஸோ இந்த எல்லா எனர்ஜியுமே ஒரு சர்ட்டன் ஃப்ரீக்குவன்சியில் வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட தாட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவாக இருக்க ஃப்ரீக்குவன்சியெல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணி ஒரு மேக்னெட்டாக மாறிடுவீங்க அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் ஏதோ நெகட்டிவாக நினைக்கிறீங்க, நெகட்டிவான ஃப்ரீக்குவன்சி நிறைய நீங்கள் எமிட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நெகட்டிவ் அங்கே இப்படியே பப்பா பேன் தெரிஞ்சிட்டு தெரியுமா, அது எல்லாம் சேர்ந்து தோ அவன் என்ன கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடி நோக்கி வந்துருமா. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போவுமே டபக்கு நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறோம். பட் இந்த புக்கு படிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பாயிண்டில் ஒரு பயம் வரும், நெகட்டிவ் தாட்டை நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஒரு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னா அப்போ அந்த யூனிவர்ஸ் கேட்டுருமா, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு தாட் வருதா? கரெக்டு தான். இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம ஜி பூம்பா மாதிரி நினச்சிப்போமே, அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி. ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்டாலுமே ஓகே அப்படின்னு சொல்லி கிராண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் கரெக்டான எண்ணங்களா தப்பான எண்ணங்களா, குட் ஆர் பேட், அதெல்லாம் அதுக்கு தெரியாது. நீங்கள் கேட்டுட்டீங்க நான் செஞ்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அது முடிவு பண்ணிவிடுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து லா ஆஃப் கிராவிட்டி மாதிரியா. கிராவிட்டி எப்படி, நீங்கள் மேலேருந்து கீழே விழுந்தோம்னா கிராவிட்டி வந்து ஐயோ இவர் நல்லவராச்சே இவர் கீழே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சி நிறுத்தாது இல்லையா. அதே மாதிரி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுமே, இது நல்ல தாட்டாச்சே இது கெட்ட தாட்டாச்சே ஐயோ இவங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பாகுபாடே பார்க்காதான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பஜாக் அப்படின்னு செய்யணும் தான் நினைக்குமா. ஸோ நீங்கள் ஒரு பாசிட்டிவான தாட் நினைக்கும் போது அதை பஜாக் அப்படின்னு செஞ்சிடும், நீங்கள் ஒரு நெகட்டிவான தாட் நினைக்கும் போது பஜாக் அப்படின்னு செஞ்சிடும். இதுக்கு அவங்க எப்படி பாசிட்டிவான தாட் நெகட்டிவான தாட்னு எப்படி நம்ம வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? ஒரு தாட் வருது, அந்த தாட் வந்து எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு சிம்பிளான வழி சொல்கிறாங்க. ஒரு தாட் நீங்கள் நினைக்கும்போது டக்குன்னு நிறுத்தி, நான் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கணுமா. நீங்கள் குட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது ஒரு குட் தாட், நீங்கள் பேடாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது பேட் தாட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நாசமாக போனோம் அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியாக ஆகி நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நாசமாக போனோம் அப்படின்னு நினைக்க மாட்டோம், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கே பேட் ஃபீலிங் தான் கொடுக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுமா. இதில் என்னென்னா, அந்த ஜி பூம்பாக்கு கிளவரான ஒரு விஷயம் தெரியாதான், ஐ டோன்ட் வாண்ட் சம்திங் அப்படின்னா அந்த டோன்ட்டை தூக்கி நெக்லெக்ட் பண்ணிடுமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐயோ எனக்கு பண கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னா பண கஷ்டம் கேட்குறாங்க பலருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருமா, ஃபுல்லாக கேட்காதான். ஏன்னா நீங்கள் ஹோட்டலுக்குலாம் போகிறீங்க, அவங்க வந்து உங்களுக்கு என்ன வேணும் சார்னு கேட்டால் எனக்கு பூரி வேணாம் சப்பாத்தி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவரே டென்ஷனாக வர மாட்டோம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அது மாதிரி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் இந்த யூனிவர்ஸுமா, இந்த ஜீபமாவும் என்னென்னா, நீங்கள் என்ன வேணும் நினைக்கணும் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள், அதை மட்டும் தாரோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம முழிச்சிருக்க எல்லா நேரத்திலும் நம்ம யோசிச்சுட்டே தான் இருக்கோம், தூங்குற நேரத்தில் மட்டும்தான் நம்ம யோசிக்கிறது இல்லை. முழிச்சிருக்கும் போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000 தாட்ஸ் நம்மளை க்ராஸ் பண்ணி போகுதான். இந்த 60,000 தாட்டையும் வந்து எப்படி குட் தாட்டு பேட் தாட்டில் எப்படி ரியலைஸ் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட் அதை மட்டும் யோசிச்சாலே இது என்ன தாட்ன்னு தெரிஞ்சிக்கலாம். ஐயோயோ நெகட்டிவாக ஒரு விஷயத்தை நினச்சிட்டேன்னா அதுவும் இந்த யூனிவர்ஸ் செஞ்சிருமா அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா, எஸ் ஜிபுமா செய்வான். ஆனால் என்னென்னா, நெகட்டிவ் தாட்டை விட பாசிட்டிவ் தாட்டுக்கு வந்து 100% வலிமை ஜாஸ்தியான். ஸோ அதனால உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஓகே. இனிஷியலாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், நிறைய பேர் இந்த புக்கு படிக்கும்போது பாதிலே பயப்படுற விஷயமும் அதுதான், ஐயோ இப்போ நான் நினைக்கிறதா நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. கவலையப்பட வேணாம், அந்த ஒரு தாட்டை நீங்கள் லைட்டாக குட் தாட்டாக மாற்றிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எத்தனை நெகட்டிவான தாட்ஸ் வந்தாலுமே அதை நீங்கள் பாசிட்டிவ் தாட்டை மாற்றுறதுக்கு ஒரு செகண்ட் போதும் இல்லையா. ஸோ எவ்வளோ நெகட்டிவான சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலுமே அந்த பாசிட்டிவாக மாற்றங்களுக்கு ஒரே ஒரு தாட் மட்டும்தான் தேவை. அந்த பாசிட்டிவ் தாட்டை வச்சுட்டிங்கன்னா யூனிவர்ஸ் ஆகிய அந்த ஜி பூம்பா பச்சாக்கன்னு கேட்டு உங்களுக்கு அதை பாசிட்டிவாக மாற்றிடுவான். ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு விஷயம் தப்பாக போகும், உடனே இன்றைக்கி நாளே கேவலமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சோன்னே பேக் டு பேக் டு பேக் டு பேக் நைட்டு வரைக்கும் செய் 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 செய்ன்னு செய்வான். அவ்வளோ எல்லாமே நம்மளை செய்கிற மாதிரி விஷயங்களும் நடக்கும். அது ஏன்னா காலையில் ஒரு நெகட்டிவ் தாட்டை அப்படி யூனிவர்ஸ் கண்டுபிட்டோம், இன்றைக்கி என்னோடய டே ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அனுப்பிச்சோடனே யூனிவர்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து வரிசையாக பேடாக அனுப்பிடுவானா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்டார்டிங் அந்த நெகட்டிவ் தாட் வந்து இன்னும் இது ஒன்று தான் இப்படியா இருக்குது, அதுக்கப்புறம் என் டே அமேசிங்காக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி என்ன பாசிட்டிவ் தாட்டை இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நான் சொன்னேனே பல பேருக்கு தோணும், அப்போ ஒன்று பண்ணுறேன், இன்னிலேருந்து நான் சொல்கிறேன், ஏன் புருஷன் எனக்கு கிஃப்ட்ஸாக வாங்கி தள்ளுவார்,
என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பார்த்தோன்னே ஓடி வந்து பச்சாக்குன்னு கிஸ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு அதை வந்து பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தாட்ஸ் வந்து உங்களுக்கு தான் நீங்கள் பண்ண முடியும் ஓகேவா. ஏன்னா நமக்கு தான் நம்ம நிறைய பவர் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கு நமக்கு என்ன தெரியும் அது வந்து பாசிபிள் இல்லையா. ஸோ அதனால நீங்கள் உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் எப்படி வேணும் அப்படிங்கிறத நினச்சிக்கலாம். ஆனால் உங்கள் பார்ட்னர் எப்படிலாம் வரணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஆசைப்பட முடியாது. இன்னொரு விஷயம், நம்ம இந்த கர்மாவை வந்து பூமராங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்மாவை பற்றி பல புக்ஸில் வேறு வருது. இது என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சப்போஸ் யாரோ ஒருத்தவங்களுக்கு நெகட்டிவாக, அதாவது அவன் இப்படி தான் ஆவான் அப்படின்னு இந்த நீங்கள் சீரியல் வில்லி மாதிரிலாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுவா, அதான் முன்னாடி சொன்னல எப்படி ஒரு பாசிட்டிவான விஷயமும் வந்து மற்றவங்க மூலமாக நடக்க முடியாதோ அதே மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயமும் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹார்ம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஹார்ம்ஃபுல் தாட்ஸ் இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் வந்து யூனிவர்ஸ்க்கு அனுப்புறீங்க அப்படின்னா அவர் அப்படியே பின்னாடி இந்த பக்கம் வந்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து கொடுத்துருவாராம். ஸோ அதனால பாசிட்டிவ் தாட்ஸை மட்டுமே நீங்கள் சென்ட் பண்ணலாம், அது உங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் விஷ் பண்ண முடியும். நிறைய நேரங்களில் இந்த எலெக்ஷன்லாம் நடக்கும்போது இவர் தான் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சா கடைசியில் பார்த்தா இவரே வந்துட்டார்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுமா, இந்த மாதிரி பல பேருக்கு தோணுமா. அது ஏன்னா இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதி பேர் நம்மளில் முக்காவாசி பேர் நமக்கு என்ன வேணுங்கிறத நினைக்கிறத விட்டுட்டு எது வேணாம் அப்படிங்கிறதுலே பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எலெக்ஷன் வந்து இவர் வரவே கூடாதுன்னு போது யூனிவர்ஸ் வந்து ஓ இவரை பார்த்தா எல்லாரும் பேசுகிறாங்க இவர் தான் வரணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி வச்சிருவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வேர்ல்டு நடக்கக்கூடிய விஷயங்களே உங்களால் பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே நம்ம வேர்ல்டில் வந்து பாதி நேரங்களில் நம்ம எதுக்கு வேணாம், எனக்கு இது வேணாம் அது வேணாம், இவங்க இதை பண்ணக்கூடாது அவங்க இது பண்ணக்கூடாதுங்கிறது தான் அதிகமாக நம்ம ஃபைட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ எது வேணுமோ அதுக்காக அதிகமாக நம்ம வந்து நினச்சி பார்க்கறது இல்லை, அதுக்கும் ஃபைட் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இவ்வளோ ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த வேர்ல்டில் வந்து பீஸ் அப்படிங்கிற விஷயமும் இருக்காது, யூனிவர்ஸ்க்கு இது ப்ராப்பராக புரியவும் புரியாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு எல்லாருமே அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை நினச்சா இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த புக்கை படித்தது வந்து இன்னொரு விஷயம், இந்த புக்கு நல்லா நிறைய புக்ஸ் படிக்கும்போது ஒரு விஷயம் நல்லா பயங்கரமாக தோன்ற விஷயம் என்ன தெரியுமா, பெஸ்ட் டைம் டு பி ஹாப்பி அது எப்போ அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது இப்போ அப்படின்னு தான் எல்லா புக்லையும் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடு வாங்கணும்னு சந்தோஷமாக இருப்பேன் மாட்டிங்க. ஸோ நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்க. சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷமான விஷயங்கள் சுற்றி சுற்றி நடந்துகிட்டே தான் இருக்கும்போது, எப்படி ஒரு டே பேடாக ஸ்டார்ட் ஆகும்போது வரிசை கத்த கத்தான் அடி வாங்கினீங்க, அதே மாதிரி ஒரு டே சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது கத்த கத்த அப்படின்னு சொல்லி சூப்பரான விஷயங்கள் அவங்க சுற்றி நடக்கும்போது. ஸோ அதுதான் சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் போட்டிருக்காங்க. என்ன தான் இந்த புக்கு வந்து இனிமேல் சீக்ரெட்டே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னாலுமே ஒரு தாட்டை டிஸ்மிஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் தாட் கொண்டு வருது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. ஸோ இதை படிக்கிறது யார் வேணாலும் படிச்சிடலாம், ஆனந்தியும் படிக்கலாம் ஐயப்பனும் படிக்கலாம், தட்ஸ் மை டேட். பட் அதை படித்தா மட்டும் போதாது, அது ஆக்ஷனில் கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் இந்த புக்கு நீங்கள் வந்து ஒரு எவ்ரிடே புக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவங்களே என்ன டிப்ஸ் நம்ம கொடுக்குறாங்க, நீங்கள் கண்ணை மூடி டபக் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அந்த பேஜில் அன்றைக்கி என்ன போட்டிருக்கோ அதை நீங்கள் படிங்க, அது பயங்கர கைடன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம ஸ்கூலில் நிறைய புக்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஆனால் ஒரு சில புக் தான் அட்ராக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஏன்னா நிறைய பிக்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புக்ஸ் தான் பயங்கர அட்ராக்டிவ். இந்த புக்கு வந்து பயங்கர வலு 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 வலுன்னு சொல்லிட்டு செம்ம அட்ராக்டிவான புக்காக இருக்குது. ஸோ படிக்கிறது பயங்கர ஈஸி, டெய்லி நீங்கள் கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும், கண்ணுக்கு டயர்டாக இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி அந்த புக்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் புக்கு படித்து தூக்கம் வருதுனால சொன்னீங்களா, இந்த புக்கு அப்படி இல்லை, குட்டி குட்டி சாப்டராக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நீங்கள் அப்படியே செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்க்ல வந்து பச்சக்குன்னு கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பயங்கர பாசிட்டிவான வேர்ல்டு வந்து நீங்களும் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இந்த வேர்ல் நம்ம தானே, நீங்களானும் ஒன்று தானே அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்களானும் ஒன்றுங்கனால நான் சந்தோஷமாக தான், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்னோடய இன்ஸ்டா ட்விட்டர் ஃபேஸ்புக் இந்த எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஷோ எப்படி இருக்குது அடுத்து என்ன புக் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷனும் கொடுங்க. மறக்காமல் சுதந்திர பருவை என்ற சூனா பான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.